ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள், திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க திணையளவாகிய சிறிய உதவியை செய்தாலும் அதனோட பயன் தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதனை பனைமரத்தளவுக்கு வந்து அதை உயர்த்தி வச்சு போற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள் சொல்லுது. அதாவது ஒருத்தவங்க திணை அளவு சின்ன உதவியை செஞ்சாலும் அதோட பயன் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பனைமரத்தளவுக்கு வந்து உயர்த்தி வச்சு போற்றுவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. அதாவது செய் நன்றி அறிதல் அப்படின்ற அதிகாரத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 8th தமிழ் நியூ புக்கில் இயல் 9 உரைநடை டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தன்னலமற்ற தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்க தான் சட்டமேதை அம்பேத்கர். அம்பேத்கரை பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியும், ரொம்ப சிரமப்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எழுதியிருப்பாங்க. சில பல இன்னல்கள் பல கஷ்டங்களுக்கு அப்புறம் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடுக்காகவும் அம்பேத்கர் வந்து ரொம்ப போராடி இருப்பாங்க. நம்ம பார்க்கலாம் இதுலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவங்களோட முழு பேர் வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும், விடுதலை பெற்ற இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்பேத்கர் தான். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்திங்கனாலும் அம்பேத்கர் தான். ஓகேவா? வெறுத்து ஒதுக்கிய ஒரு அடித்தட்டு கீழ்ஜாதி அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து ஒரு சட்ட அமைச்சராக உயர்ந்து நின்று அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து எழுதி முடிச்சிருப்பாங்க அம்பேத்கர். இதுக்கு பின்னாடி சில பல கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும், அதையும் தாண்டி ஒரு உயர்ந்த மேதையாக வந்து வந்திருக்காங்க அப்படின்னா போற்றுதலுக்கு ஒரு உரிய ஒரு விஷயந்தான். இவர் சமூக சீர்திருத்தியவாதியாகவும் அப்புறம் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கியிருக்காங்க அம்பேத்கர். சிறந்த எழுத்தாளர் பேச்சாளராகவும் இவர் வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட பிறப்பு பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? விடுதலை பெற்ற இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் தான். மறந்துட போகிறீங்க, முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர், அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தை வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் தான். பிறப்பு வந்து பார்க்கலாம். அம்பேத்கர் வந்து 1891 ஏப்ரல் திங்கள் 14 சத்திய ராம்ஜி சக்பால் பீமாபாய் என்ற இணையாருக்கு வந்து 14th மகனாக அவர் வந்து பிறந்திருக்காரு. அம்பேத்கர் பிறந்த வருஷம் 1891 ஏப்ரல் திங்கள் 14. பெற்றோர் வந்து யார் அப்படின்னா ராம்ஜி சக்பால் பீமாபாய். இவங்க தான் வந்து இவரோட பெற்றோர். பிறந்த தேதி ரொம்ப முக்கியம், 1891 ஏப்ரல் 14. தந்தை வந்து ராம்ஜி சக்பால், தாய் வந்து பீமாபாய். இவர் வந்து 14th பிள்ளையாக அவங்க குடும்பத்தில் இவர். இவரது ஊர் மராட்டிய மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து இன்னொரு புக்கில் அம்பவாடே அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க பிறந்தது மராட்டிய மாநிலம், அதாவது மகாராஷ்டிராவில் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பவாடே அப்படின்ற கிராமத்தில் தான் இவர் வந்து பிறந்திருக்காங்க. இவங்களோட தந்தை வந்து இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிஞ்சு வந்திருக்காங்க அம்பேத்கரோட தந்தை. ஓகேவா? பிறந்தது எங்கே அப்படின்றது ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பவாடே, 1891 ஏப்ரல் 14. பெற்றோர் ராம்ஜி சக்பால் பீமாபாய். அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் கல்வி. கல்வியில் அம்பேத்கரை பற்றி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார். அம்பேத்கர் வந்து தன்னோட கல்வியை எங்கே தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, சதாரா அப்படின்ற இடத்துல தான் தன்னோட கல்வியை தொடங்கினதாக சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். அதாவது அம்பேத்கரோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாதேவ் அம்பேத்கர்.
அவரோட ஆசிரியரோட நினைவாக தான் இவர் வந்து தன்னோட பெயரை வந்து அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிப்பார். அதுவும் நமக்கு வந்து தெரியும். இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பார் இந்த மகாதேவ் அம்பேத்கர். இதனால் பீமாராவ் ராம்ஜி, பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். அதாவது அம்பேத்கர் வந்து தன்னோட பேர் வந்து பீமாராவ், அவங்க அப்பா பேர் வந்து சக்பால், அம்பவாதேகர்ன்றதை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர்னு மாற்றிக்கிட்டாரு. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் அதான் வந்து அவரோட பேர். அதை வந்து என்ன பண்ணுறாரு, ஆசிரியர் மேலே இருந்த பற்று காரணமாக பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாரு. இவர் முதல் கல்வியை தொடங்கின இடம் சதாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம், 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. பிறந்தது மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பவாதே அப்படின்ற கிராமத்தில் பிறந்து இவர் வந்து சதாரான்ற இடத்துல பள்ளி கல்வியை தொடங்கி தன்னோட ஆசிரியர் அம்பேத்கர் அவரோட நினைவாக வந்து பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் அப்படின்ற பேரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டு கடைசியாக எங்கள் குடும்பம் வந்து குடிபெயர்றாங்க அப்படின்னா மும்பைக்கு வந்து குடிபெயர்றாங்க 1904. அங்கே எல்பிஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையில் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907 தம் பள்ளி படிப்பை முடித்தார். கிட்டத்தட்ட அப்படி என்ன பண்ணிடுறாருனா 1907 பள்ளி படிப்பை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பரோடா மன்னர் அப்படின்ற ஒரு மன்னரோட உதவியோட மும்பை பல்கலைக்கழகத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இளங்கலை பட்டம் வாங்குறாரு. எப்போனா 1912. இந்த பரோடா மன்னர்ன்றவர்கிட்ட தான் இவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயும் சில பல இன்னல்கள்லாம் இவங்க சந்திப்பாங்க. அதையும் தாண்டி அவங்களோட ஒரு சில பொருளுதவியோடு இவர் என்ன பண்ணுவார்னா மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் வாங்குவாங்க 1912. சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றினார். இது கேட்பாங்க, அம்பேத்கருக்கு வந்து கல்வியை தொடர பொருளுதவி செஞ்சது யாருன்னு சொல்லிட்டு பரோடா மன்னர். பாருங்கள், பரோடா மன்னர் உதவியோடு தான் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் வாங்குறாரு. மீண்டும் வந்து உயர்கல்விக்காக எங்கே போகிறாருனா அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கேயும் இந்த பரோடா மன்னர் தான் வந்து உதவி செய்கிறாங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சயாஜி ராவ் அப்படின்ற அந்த பரோடா மன்னர் உதவியோடு தான் அமெரிக்கா போகிறாங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு. எங்கே அப்படின்னா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். இவங்க என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். எங்கே? கொலம்பியா பல்கலைக்கழகத்தில், அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தான் இவர் வந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915 பண்டைகால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். இவர் வந்து 1915 என்ன பண்ணுறாங்கன்னா பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்வுக்காக இவங்களுக்கு முதுகலை பட்டம் வந்து கிடைக்கிது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதுக்காக அம்பேத்கருக்கு முதுகலை பட்டம் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார். அதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இதுவே. அதாவது இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் இதுதான் வந்து அம்பேத்கரோட முதல் நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம், இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற தலைப்பில் வெளியிட்ட அந்த ஆய்வு கட்டுரையை என்ன பண்ணுறாங்க, சிறு புத்தகமாக வெளியிடுறாங்க. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரோட முதல் நூல் இதுதான், இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. இந்தியாவோட தேசிய பங்கு வீதம் அப்படின்ற ஆய்வுக்காக அம்பேத்கருக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்து முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பேரா வந்து ரொம்பவும் முக்கியம். அம்பேத்கருக்கு பொருளுதவி செஞ்ச அந்த பரோடா மன்னர் யார்னா சயாஜிராவ். அம்பேத்கர் வந்து அமெரிக்காவில் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து என்னென்ன பிரிவில் படித்தாருன்னா பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல்.
1915 பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்வுக்காக இவருக்கு முதுகலை பட்டம் கிடைச்சிது. இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறாரு. அதை புத்தகமாக வெளியிடுறாரு. இதுதான் அவர் வெளியிட்ட முதல் புத்தகம். பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு முனைவர் பட்டமும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். 1920 பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். ஃபஸ்ட்டு மும்பையில் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. மீண்டும் இது பத்தாமல் என்ன பண்ணுறாங்கன்னா 1920 பொருளாதார படிப்புக்காக எங்கே போகிறாங்கன்னா லண்டன் போகிறாங்க. அங்கிருந்த பல நூல்களில் தமது பெயரை பதிவு செய்து கொண்டார். அதாவது பல நூலகங்களில் பேர் வந்து பதிவு செஞ்சுக்கிறாராம். நூலகம் திறக்கும்போது முதல் ஆளாக நுழைவந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறுவார். இத்தகைய அயராத உழைப்பின் பயனாக 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆய்வு கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார். அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். எங்கே அப்படின்னா லண்டன். லண்டனில் இருக்கும்போது என்னென்ன பட்டம் வாங்குறாங்கன்னா பாரிஸ்டர் பட்டம், இது வந்து சட்டப்படிப்புக்காக. ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்ற ஆராய்ச்சிக்காக முனைவர் பட்டம் வாங்குறாங்க 1923 லண்டனில். லண்டன் போனது பொருளாதார படிப்புக்காக 1920. ஓகேவா? அடுத்து சமூக பணி. இவங்களோட சமூக பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் அம்பேத்கர். இது வந்து அம்பேத்கரோட பொன்மொழிகளாக சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொன்னது அம்பேத்கர். இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை வந்து நிறுவினாங்க. எப்போனா 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்ற அமைப்பை நிறுவி அதோட அமைப்பின் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்வி மற்றும் அவங்களோட முன்னேற்றத்துக்காக இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, போராடியிருக்காங்க. 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன் என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்றும் கூறினார். அதாவது அம்பேத்கர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லண்டனில் நடந்திருக்கும் வட்டமேசை மாநாடு, 3 வட்டமேசை மாநாட்டிலையும் அம்பேத்கர் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. காந்தி வந்து 2வது வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் கலந்துப்பாங்க. இரட்டைமலை சீனிவாசன் என்றவங்க முதல் 2 வட்டமேசை மாநாட்டில் கலந்துப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல் 3 வட்டமேசை மாநாடுகள்லையும் கலந்துக்கிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அம்பேத்கர் தான் கலந்துக்கிட்டாரு. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்க அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு புறப்பட்டு போனவர் அம்பேத்கர். அடுத்தது பாருங்கள் பூனா ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வட்டமேசை மாநாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கில அரசு என்ன பண்ணும், பிளான் பண்ணி எப்படியாச்சும் பிரித்து விட்டணும் ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாருமே பிரிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து தனி தொகுதி இடஒதுக்கீடு கேட்பாரு, காங்கிரஸ் வந்து மறுத்துருவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வட்டமேசை மாநாட்டில் இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து தனி தொகுதி கொடுக்கறதா பிரிட்டிஷ்காரங்க வந்து அறிவிப்பாங்க. இதை வந்து அம்பேத்கர் அக்செப்ட் பண்ணிப்பார், காந்தி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரச்சனை கொஞ்ச நாள் போகும். உடனே காந்தி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏற்கனவே வந்து 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஏமாற்றத்தோடு காந்தி திரும்பி வருவாங்க. திரும்பி வந்த உடனே அவரை எரவாடா சிறையில் வந்து அடைச்சிருவாங்க. காந்தியடிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி அப்படின்ற கான்செப்டை வந்து காந்தி ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் சாகுமரை உண்ணாவிரதம் இருக்க போகிறதா முடிவு பண்ணி காந்தியடிகள் வந்து உண்ணாவிரதம் இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோரும் சேர்ந்து பேசி அதுக்கப்புறம் ஒத்துப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தர்றதா காங்கிரஸ் வந்து ஒத்துக்கும். அதுக்கப்புறம் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே அந்த கையெழுத்தான ஒப்பந்தம் தான் வந்து பூனா ஒப்பந்தம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம்.
ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமையும் வீதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார். அதான் இதை யூஸ் பண்ணிப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க, யூஸ் பண்ணி வா தர்றதா வந்து சொல்லுவாங்க. இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கு, ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அதாவது இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீட காந்தியடிகள் வந்து என்ன பண்ணாமட்டாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இதன் விளைவாக 1931 செப்டம்பர் மாதம் 20 காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இதுதான் வந்து பூனா ஒப்பந்தம். 1931 செப்டம்பர் 24 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நிகழ்ந்தது தான் பூனா ஒப்பந்தம். அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்புகளில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. 1931 செப்டம்பர் வந்து 24 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம். அடுத்து நம்ம பார்க்கலாம் சுதந்திர தொழிலாளர் கட்சி. 1935 மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது 1919 அரசு சட்டம் வந்து இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட 1935 என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இரட்டையாட்சிக்கு முடிவு கொண்டு வருவாங்க. அந்த இரட்டையாட்சியை வந்து ஒழிச்சுட்டு மாகாணங்களை சுயாட்சி வந்து அறிமுகப்படுத்துவாங்க. இந்த அந்த சுயாட்சி படி என்ன ஆகும் அப்படின்னா பொது தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. ஏழை விவசாயி தொழிலாளர்கள் இவங்களோட நலனை பாதுகாக்கிறதுக்காக தேர்தலில் போட்டியிட அம்பேத்கருக்கு வந்து விருப்பமாக இருக்கும். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார். அப்போ சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்பேத்கர் தான். இது வந்து ரொம்ப முக்கியம். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினது அம்பேத்கர். அவர் வெற்றி பெற்றவுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் 15 வந்து வெற்றி பெற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி, அதுக்கப்புறம் மாநில சுயாட்சி. இந்திய அரசாங்க சட்டம் எந்த சட்டம் கொண்டு வந்தது மாநிலங்களில் சுயாட்சி அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டம் தான் மாநிலங்களில் சுயாட்சியை வந்து கொண்டு வராங்க. அடுத்தது தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர். அதாவது அம்பேத்கர் வந்து தீண்டாமைக்கு எதிராக வந்து போராடியிருப்பாங்க. அதாவது சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கில் சமாஜ் சமதா சங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து இவர் வந்து உருவாக்கியிருப்பாங்க அம்பேத்கர். இது வந்து ரொம்ப முக்கியம். சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற அமைப்பை உருவாக்கினவர் யாருன்னா அம்பேத்கர். 1930 நாசி கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார். யாருன்னா அம்பேத்கர். நாசிக்கில் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து அரசியல் அமைப்பில் அம்பேத்கர் வந்து அவரோட பங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 இந்தியா விடுதலை பெற்றது. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த நாள் தான் நம்ம சுதந்திர தினமாக வந்து கொண்டாடுறோம் 15 ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்று கொண்டார். நம்ம பார்த்தோம் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. நேருவோட தலைமையில் தான் வந்து இந்த அம்பேத்கர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு போயிடலாம். இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930 நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டனர். அதாவது இந்த பூனா ஒப்பந்தம்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதில் கையெழுத்திட்டவங்க யார் அப்படின்னா இந்த இரட்டைமலை சீனிவாசனும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் கூட இருந்தவங்க இந்த ராவ் பகதூர் அப்படின்றவரும் இரட்டைமலை சீனிவாசனும் வந்து இருந்திருப்பாங்க. லண்டனில் 1930 நவம்பர் திங்கலில் முதல் வட்டமேசை மாநாடு வந்து நடந்திருக்கும். அடுத்து என்ன சொல்ல வராங்க பார்க்கலாம். 1947 ஆகஸ்ட் திங்கள் 29 அரசியல் நிர்ணய மன்றம்
ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டுச்சு. அம்பேத்கரை தலைவராக வச்சு அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவை வந்து உருவாக்குறாங்க. 1947 ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள், அதாவது டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அரசியலமைப்பு வரைவு குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அம்பேத்கர் உட்பட மொத்தம் 7 பேர்னு நம்ம பார்த்தோம். யார் யார் அப்படின்னு பாருங்கள்: கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, கே எம் முன்ஷிப், சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், டிபி கேத்தான் இல்லை கைத்தான், இவங்க தான் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம், பொருந்தாதவற்றில் கேட்கலாம். யார் யார்? என் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கப்புறம் கே எம் முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், டிபி கேத்தான், இவங்க தான் இருந்திருப்பாங்க. இக்குழு தனது அறிக்கையை எப்போ சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1948 பிப்ரவரி 21 இவங்க வந்து தங்களோட அறிக்கையை ஒப்படைக்கிறாங்க. அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவு குழு அப்போது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைகளுக்கு பொருந்தும் சட்டக்கூறுகளை இந்திய அரசியலமைப்பு வரைவில் சேர்த்தது. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரே நாடுகள்லேருந்து பெறப்பட்டது கிடையாது, கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து கலெக்ட் பண்ணால் தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அரசியலமைப்பு சட்டம்: உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குது. இந்நாட்டில் பல்வேறுபட்ட இன, மொழி, சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர். இவர்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் தேவைப்படுகிறது. இச்சட்டத்தையே அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியா மாரி அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்க அரசியலமைப்பு சட்டம் வச்சுருப்பாங்க. அதன்படி தான் அந்தந்த நாடு வந்து செயல்படும். உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே இயங்குகின்றன. அது எழுதப்பட்டதாகவோ அல்லது எழுதப்படாததாகவோ இருக்கக்கூடும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் வந்து புத்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு. இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்களையும் இவர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. உலக பௌத்த சமய மாநாடுகளையும் கலந்துக்கிட்டு இருக்காரு. 1956 அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அம்பேத்கர் வந்து எப்போ வந்து புத்த சமயத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டார்னா 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் நடந்த அந்த புத்த சமய மாநாட்டில் தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னை இணைச்சிக்கிட்டாரு. அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்பமும் என்னும் புத்தகத்தை அவரது மறைவுக்கு பின்னாடி 1957 வெளியிட்டிருக்காங்க. புத்தரும் அவரின் தம்பமும் அப்படின்ற புத்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன், அதனால தான் இவ்வளோ பொறுமையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுலேருந்து கண்டிப்பாக வந்து க்வெஸ்சன் வரும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6ஆம் நாள் வந்து இறந்துடுறாங்க. அவருடைய மறைவுக்கு பின்னாடி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு 1990 வந்து கொடுக்குறாங்க. இது அம்பேத்கர் இறந்த ஆண்டு 1956 டிசம்பர் 6. ஓகேவா? பாரத ரத்னா விருது எப்போ வாங்குறாருன்னா 1990 அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வந்து கிடைக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான லெசன், அம்பேத்கர் பற்றி கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. அது என்ன கொஸ்டினாக வேணால் இருக்கலாம், அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இதோட புக் பேக் வந்து நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான். நம்ம பார்த்தோம் அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தையும் அம்பேத்கர் தான். பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. அதாவது பூனா ஒப்பந்தம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா இரட்டை வாக்குரிமையை மாற்றுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பூனா ஒப்பந்தம். 1931 செப்டம்பர் 24 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் வந்து இந்த பூனா ஒப்பந்தம் நடந்திருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கலாம், சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம். சமத்துவ சமுதாயம் அமையத்துக்கு அம்பேத்கர் என்ன இயக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னா சமாஜ் சமதா சங்கம் அப்படின்ற அமைப்பை தான்
அம்பேத்கர் ஏற்படுத்தினார். சமத்துவ சமுதாயம் மலர சமாஜ் சமாதா சங்கம். ஓகேவா? அடுத்து நம்ம ஃபோர்த்து க்வெஸ்சன் பார்க்கலாம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது. அவருக்கு இந்திய அரசு என்ன விருது வழங்கினாங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து வழங்கினாங்க. 1990 அவர் இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40-44 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருப்பாங்க. 1990 தான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வந்து கிடச்சிருக்கும். 1956 டிசம்பர் 6 இறந்துருப்பாங்க அம்பேத்கர். அடுத்தது நம்ம கோடிட்டிடம் வந்திருக்கு, அதை பார்த்துடலாம். புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல், அதாவது புத்தரும் அவரின் தம்பமும் அப்படின்றது தான் வந்து அம்பேத்கர் எழுதியிருந்த, அதாவது புத்தரும் அவரின் தம்பமும் இல்லை தம்மாவும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேஷ்க்கு. அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர், அம்பேத்கர் வந்து என்ன அரசியல் கட்சியை நிறுவினார், நிறுவி தேர்தலில் வந்து போட்டிட்டு சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்றது தான் அம்பேத்கர் நிறுவினார். சுதந்திர தொழிலாளர் கட்சி ரெண்டாவது டேஷ்க்கு. சுதந்திர தொழிலாளர் கட்சி இதுதான் வந்து அம்பேத்கர் நிறுவியிருப்பார். பொருளாதார படிப்புக்காக அம்பேத்கர் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன். தேர்ட் டேஷ்க்கு வந்து லண்டன். எப்போ போவாங்கன்னா 1920 பொருளாதார படிப்புக்காக இவங்க வந்து லண்டன் போவாங்க. ஓகேவா? புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மாவும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது க்வெஸ்டின், அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. தேர்டு மூணாவது க்வெஸ்சன் பெயர் வந்து மூணாவது க்வெஸ்சன் வந்து பொருளாதார படிப்புக்காக அம்பேத்கர் சென்றது லண்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.